இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வசனம், 9வது அதிகாரம் 1வசனம். 2 அதிகாரத்திலும் முதல் முதல் வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 1வசனம், 9வது அதிகாரம் 1வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. இந்த 2 வசனங்களிலும் கர்த்தர் ஒரே காரியத்தை சொல்லுகிறார். நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று 8வது அதிகாரத்திலும், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று 9வது அதிகாரத்திலும் கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார். 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். அதில் 400 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அவர்களை எகிப்தியர்கள் கடுமையாய் வேலை வாங்கி அடிமைகளாய் வைத்து அவர்களை கொண்டு செங்கல் அறுக்கிறதான வேலையை கொடுத்து கூலி கொடுக்காமல் கடுமையாய் அடித்து சித்திரவதை பண்ணி கொடுமையாய் அவர்களை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதனால் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர்கள் கூக்குரலிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்ற மாட்டீரா, எங்களை விடுதலை செய்ய மாட்டீரா என்று கர்த்தரிடத்தில் கெஞ்சினான். 400 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. 4 சந்ததி கடந்து போய்விட்டது. அதன் பிறகு கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க சித்தமானார். அப்பொழுது மோசே என்கிற மனுஷனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்தெடுத்து அவனிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். அவனிடத்தில் பேசின வார்த்தைகளை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். நீ பார்வோனிடத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லினார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்று சொல் அப்படின்னார். இந்த ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ததின் நோக்கமே கர்த்தருக்கு ஆராதனை செய்வதுதான். இதை தெரியணும். எதுக்காக கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார்? ஆராதனை செய்வதற்காக. அதனால்தான் திரும்ப திரும்ப ஆராதனை செய்வதற்காக அதையே சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்றைக்கு அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தது போல இங்கேயும் நாம் பிசாசிற்கு அடிமைகளாய், பாவத்திற்கு அடிமைகளாய், பாரம்பரியங்களுக்கு அடிமைகளாய், பலதரப்பட்ட காரியங்களிலே நாம் அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருந்து வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு மோசேயை அனுப்பி கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தது போல நம்மையும் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பிதாவாகிய தேவன் விடுதலை செய்திருக்கிறார். அவர்களுக்கு மோசேயை அனுப்பி விடுதலை செய்தார், நமக்கு இயேசு கிறிஸ்துவையே அனுப்பி விடுதலை செய்திருக்கிறார். இப்படி விடுதலை செய்யப்பட்டதான நம்மை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதே நோக்கம்தான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ அதே நோக்கத்தில் தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் விடுதலை செய்திருக்கிறார். பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டு கால வாழ்க்கைக்கு நிழலாட்டமானது. ஒவ்வொரு சம்பவங்களும் நிழலாட்டமானது. அந்த பாதையில தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதை நான் எல்லாத்தையும் வசனத்தை எடுத்து காமிக்க வேண்டாம், உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு புரியும். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தது நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள் இருந்ததான வாழ்க்கைக்கு அடையாளம். அதன் பிறகு கர்த்தர் அவர்களை விடுதலை செய்தார், மோசேயை கொண்டு விடுதலை செய்தார். அதே போல நம்மையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு விடுதலை செய்தார். அன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்படும் பொழுது பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் பூசப்பட்டது. நமக்கு விடுதலையாகும்படியாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பூசப்பட்டது. பின்பு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்கள் செங்கடலை கடந்தார்கள்.
அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஞானஸ்தானம் என்கிற அனுபவத்திற்குள் கர்த்தரமே அடுத்தது கொண்டு போகிறார். அந்த செங்கடலை கடந்த பிறகு அவர்கள் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலுமாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். இது கர்த்தர் நமக்கு அடுத்தபடியாய் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கும். இந்த ஆவியானவர் நம்மை இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டார்கள். பலவிதமான சோதனைகளை கடந்து போனார்கள். தண்ணீர் இல்லாமல் சோதனை, உணவில்லாமல் சோதனை, பலவிதமான சோதனை. அந்த சோதனைகள் சத்துருக்கள் வருகிறதான சூழ்நிலை, இப்படி பல சோதனைகளை அவங்க சந்தித்து 40 வருடம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. அதே போல இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான பாதை இது சோதனை நிறைந்த ஒரு பாதை. பலவிதமான சத்துருக்கள் ஆகிய பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற சோதனையின் காலம். அதன் பிறகு அந்த 40 ஆண்டு காலத்தின் முடிவிலே அவர்கள் கானான் என்கிறதான கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். அதே போல இந்த வனாந்தர பாதை முடியும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது, ஒன்று கிறிஸ்துவின் வருகை அல்லது நம்முடைய மரணம், எது நடக்கிறதோ அந்த நிமிஷத்தில் நமக்கு கர்த்தர் பரம கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு நியமித்துக் கொடுக்கிறார். இப்படியாக கர்த்தர் நமக்கு பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக கர்த்தர் அதை நிழலாட்டமாய் வைத்திருக்கிறார். ஆகையினாலே பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அதில் இருக்கிற சம்பவங்களை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு சரித்திரம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு போயிடக்கூடாது. யாரோ யோசிப்பு, யாரோ யாக்கோபு அப்படின்னு போயிடக்கூடாது. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிறார். அவர்களுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் போதித்தாரோ அதைத்தான் கர்த்தர் இன்னும் ஒரு லெவல் மேல நமக்கு போதிக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். சரி, இதெல்லாம் நமக்கு அடிப்படை விஷயங்கள். இந்த சூழ்நிலையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்ததின் ஒரே நோக்கம் அவருக்கு ஆராதனை செய்வதுதான். அதே போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ரட்சித்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் ஆராதனை செய்ய வேண்டும். தேவ ஜனங்கள் ஆராதனை செய்யணும். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவம் என்று எடுத்துக்கொண்டீங்களானால் அதிலே பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. பெயர் கிறிஸ்தவம் அப்படின்னா இருக்குது. சாதாரணமாக ஒரு லெவல் இருக்கிற சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், விதவிதமான போதகர்கள் இருக்கிறார்கள், விதவிதமான சபைகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது, மற்ற காரியங்கள் இருக்கிறது. இதுல பார்த்தீர்கள் என்றால் பாட்டு எல்லா சபையிலுமே பாடுவாங்க, பாட்டு எல்லா நாளையும் பாட முடியும். பிரசங்கம் எல்லா சபையிலையும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாரையும் பிரசங்கம் பண்ண முடியும். எல்லா சபையிலையும் காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாரும் காணிக்கை கொடுக்க முடியும். இதுக்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் அவசியம் கிடையாது. ரட்சிக்கப்படாத இன்னைக்கு எத்தனையோ பெயர் கிறிஸ்தவ சபைகளிலே ரட்சிக்கப்படாத போதகர்கள் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட லைஃப்ல பாத்தீங்கன்னா பெருங்குடிகாரர்கள். இதனால உங்களுக்கு இடத கூட சொல்றேன், இதெல்லாம் கர்த்தர் அறியாத சபைகள் நான் சொல்ல வர்றது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பெருங்குடிகாரர்கள், குடிச்சிட்டே சர்வீஸ் வந்து நிக்க ஆட்கள் கூட எனக்கு நான் தெரியும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிற ஆட்கள் கூட உலகத்தில் இருக்கிறார்கள். அவங்க பிரசங்கம் அழகா பண்ணுவாங்க, ரொம்ப அழகா பிரசங்கம் கூட பண்ணுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்ல மியூசிக் வாசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய முடியாது, கர்த்தரை துதித்து ஆராதிக்க மட்டும் முடியவே முடியாது. அது ஒண்ணு மட்டும் செய்ய முடியாது. கர்த்தரை ஆராதிக்கணும்னா எல்லாரும் அதை செய்ய முடியாது. தேவ பிள்ளைகள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் கர்த்தர் ஆராதிக்க முடியும். மற்றவங்களால கர்த்தர் ஆராதிக்க முடியாது. வேதத்தில் அதற்கான உங்களுக்கு வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 4:23 வாசி. எனக்கு ஆராதனை செய்யும்படி, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று, என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், கட்டளையிடுகிறேன். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, 8 அதிகாரத்திலும் 9 அதிகாரத்திலும் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடுனார். அங்க என் ஜனங்கள்னார். ஆனா இங்க 4:23 ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை
அனுப்பிவிடுகிறார். என் குமாரனை அனுப்புகிறார். ஆராதனை யார் செய்ய முடியும்? தேவ பிள்ளைகள் தான் செய்ய முடியும். பிள்ளைகள் தான் செய்ய முடியும். மத்தவங்க ஆராதிக்க முடியாது, பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாரும் வந்து ஆராதிச்சிட முடியாது. பிள்ளைகள் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள், தங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், அவர்கள்தான் தேவ பிள்ளைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள் வாசித்த போதும் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பது உங்களுக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் அதிகாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, தங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரையும் தேவ பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். மற்றவர்கள் பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், காணிக்கை கொடுக்கலாம், என்ன வேணா பண்ண முடியும். ஆனால் ஆராதனை செய்யறதுக்கு மட்டும் பிள்ளைகள் மட்டும்தான் செய்ய முடியும், மற்ற செய்ய முடியாது. இது ஒரு பெரிய காரியம். கர்த்தரை விடுதலையோடு உள்ளதன் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்கிறது பாருங்க, இது ஒரு மகிமையான காரியம். ஏனென்றால் மற்ற எந்த விஷயத்தை விட இந்த ஆராதனை ஒன்றுதான் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் காணிக்கை கொடுக்கிறது கிடையாது, பரலோகத்தில் பிரசங்கம் கிடையாது, பரலோகத்தில் பாட்டு பாடி மற்ற வேற ஏதோ மியூசிக் வாசித்து மற்ற காரியங்கள் நமக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிறதான காரியம் மட்டும் தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் மட்டும்தான் ஆராதிக்க முடியும், ஆராதிக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியும். ஆகையினால இந்த ஆராதனை என்பது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். ஆராதனை ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே அசட்டை பண்ணக்கூடாது. அதனாலதான் சொல்றது, வர்ஷிப்புக்கு வந்துருங்க, வர்ஷிப்புக்கு வந்துருங்க. நான் அடிச்சுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். நம்முடைய சபையில வர்ஷிப்புக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஆராதனையில நம்ம ட்ரெயின் அப் ஆகலன்னா பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். ஆராதனையில நம்ம இந்த உலகத்துல பழக்கப்படலன்னா பிரசங்கத்தை கேட்டு வெறுமே பரலோகம் போயிட முடியாது. ஆராதனை தான் நேரடியாக நம்மை கர்த்தரோடு கான்டாக்ட்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறது, அவரோடு நேரடி தொடர்பு கொண்டு நம்மளை கொண்டு போய் வைக்கிறது, அவருடைய பிரசன்னத்தை நமக்குள் இறக்கி விடுகிறது, அவருடைய மகிமையை சந்திக்கும்படி வைக்கிறது. இந்த ஆராதனை தான் நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் டைரக்ட் லிங்க் ஒரு ஏற்படுத்துகிறதான ஒரு காரியம். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆகையினால் இந்த ஆராதனை என்பது வரும்பொழுது நான் இதை ஞாயிற்றுக்கிழமை சமாச்சாரமாக வச்சுக்கொள்ள கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து ஒரு 45 அல்லது 1 வர்ஷிப் பண்றோம், இதோட நம்ம ஆராதனை முடிச்சிருச்சு நம்ம நினைக்க கூடாது. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். மற்ற நாட்களில் நம்ம கர்த்தர் ஆராதிக்கணும், மற்ற நாட்களில் வீட்டில் நீங்க ஆராதிக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாய் கலந்ததாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆராதனை செய்தாலும் அந்த தெய்வ சமூக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆகினால் ஆராதனை என்பது என்னன்னு முதல்ல நமக்கு நல்லா தெரியும். ஆராதனை ஆராதனை ஆராதனைகிறோம். ஆராதனை என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இதுல தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நமக்கு தெரிந்து கொள்ளணும். கர்த்தராகி ஆண்டவர் இந்த ஆராதனை தான் கர்த்தர் என்னைக்குமே முக்கியப்படுத்திட்டு இருக்கிறார். மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனாகி கர்த்தர் தூதர்களை உண்டாக்கி வைத்திருந்தார். அந்த தூதர்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கும் பொழுது அதிலே 3 பெரும் பிரிவுகள், லூசிபர், காப்ரியல், மிகாவேல். மிகாவேல் யுத்த தூதனாகவும், காப்ரியல் மெசஞ்சராகவும், செய்தியை கொண்டு செல்லுகிறவனாகவும், லூசிபரை ஆராதனைக்குரியவனாகவும் கர்த்தர் வைத்திருந்தார். அப்படிப்பட்டதான லூசிபரை குறித்து நம்ம எல்லாத்தையும் எடுக்க நேரம் இல்லை. எஸ்ஐகேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28 அதிகாரத்திலே 12 வசனத்துக்கு பிறகு நீங்க வாசிக்கினா இருக்கும். இப்ப படிக்க வேண்டாம், அதுக்கு நேரம் இல்லை, வேற சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அவனை ஆராதிக்கிறவனாய் சகல விதமான மேள வாத்தியங்கள் இசைக்கருவிகளோடு கர்த்தர் அவனை உண்டாக்கி வைத்திருந்தார். அவனை ஆராதிக்கிறவனாகவே கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் ஆராதிக்கிறவன் கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்படுகிறவன், கனப்படுத்தப்படுகிறவன், ஆராதிக்கிறவனாய் இருந்துட்டு கர்த்தருக்கு நெருக்கமானவனாய் இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருக்கு நெருக்கமாய் போக போக அவன் நினைக்கிறான், கர்த்தரை விட நம்ம எந்த விஷயத்துல குறைவா இருக்கிறோம். என்னைக்கு ஒரு ஒருத்தரோட ரொம்ப க்ளோஸா பழகிட்டோம்னா நம்ம அவங்களோட பெரிய ஆலோசனை நினைச்சிருவாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுதான் அப்போ ரொம்ப க்ளோஸா போனோடனே நினைக்கிறான், பிதாவோட நாமளும் பெரிய ஆள் தான், அவர் மட்டும் தான் பெரிய ஆள், நாமளும் தான் பெரிய ஆள் நினைக்கிறான்.
நினைச்சு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறான். ஏற்படுத்தின உடனே கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:12 பிறகு இருக்குது. அதையே இப்பவும் வாசிக்க வேண்டாம், அதையும் நீங்க அப்புறம் வீட்டுல வாசிங்க. அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். இப்போ ஆராதனை செய்கிற கூட்டம் தள்ளப்பட்டது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார், ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். அவர்களோடு கூட கர்த்தர் நெருங்கி பழகினார். கடைசியிலே ஏற்கனவே விழுந்து போனவன் நம்ம இடத்துல நம்மளை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஒருத்தனா, அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல. மனுஷன் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவன் வந்து நிக்கிறானா, அவனை நம்ம விடக்கூடாது, அவனை வீழ்த்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு இறங்கினாம். இறங்கி ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தரை விட்டு பிரித்தான். சாத்திர அதோடு வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. மனு குலமே பாவத்தில் தள்ளப்பட்டது. பாவத்துக்குள்ள தள்ளப்பட்ட பிறகு ஆராதனை என்பது சாத்தியமாகவே இருக்கல. அதன் பிறகு வேதத்தில் ஆராதனை என்பது சாத்தியம் இருக்கல. இங்கொன்றும் அங்கொன்றும் சில இடங்கள்ல மட்டும்தான் சிலரை கொண்டு கர்த்தர் ஆராதனை கற்றுக் கொடுத்தார். அது ஒரு டிராக் மட்டும், ஒரு சின்ன டிராக் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆராதனை தெரியாது. ரொம்ப பக்தியாய் நடந்த ஒரு சிலர் ஆராதிக்க தெரிஞ்சிருந்தாங்க. ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான். நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்து நடந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்தி அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். ஒரு சிங்கிள் டிராக் மட்டும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ராஜாக்களின் காலத்திலே ஒரு எசேக்கிய ராஜா, ஒரு யோசபாத் ராஜா, ஒரு ஆசா, இப்படி ஒரு சிலரை கர்த்தர் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் அப்படியே டிராக் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். அது விட்டு போகாதபடி ஒரு டிராக் மட்டும் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அனுப்பி அவரை கொண்டு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கான காரியத்தை செய்தார். எந்த மனுஷனுடைய பாவம் அவனை கர்த்தருக்கு முன்பாக நிக்க வைக்க முடியல. மனுஷனுடைய பாவம் அவருக்கு முன்னால வந்து அவரை பார்த்து புகழ்ந்து பேச முடியல. மனுஷனுடைய பாவம் அவனுக்கும் கர்த்தருக்கும் குறுக்கே வந்து சுவராக நின்று கொண்டிருந்தது. அப்படி இருந்ததுனாலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கர்த்தர் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய சுத்த மனசாட்சியை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தான் தேவ பிள்ளைகள் இவங்களுக்கு சுத்த மனசாட்சி. கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு வந்து நின்று அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு நல் மனசாட்சி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம தான் அந்த ஆராதிக்கிற கூட்டம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சார். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளாய் இருக்கிற நம்ம கையில் இன்னைக்கு வந்துருச்சு. இதைத்தான் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கும்போது இதே காரியத்தை திரும்ப சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:21 நீங்க வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் அவர்கள் அதை சுதந்திரிக்காமல் நமக்கு அது கைமாறி போச்சு. வாசிக்கலாம் ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். யார்? அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவன். நம்மள தான் சொல்ற இந்த ஜனங்களை எனக்குன்னு நான் ஏற்படுத்தினேன். அவருக்காக, வேற யாருக்காக? அவருக்காக. எதுக்காக? அவருடைய துதியை சொல்லுவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மளை குறித்து கர்த்தருடைய மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராதனை செய்யும். விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யும். சரி, இப்ப இந்த ஆராதனை என்பதின் தாற்பரியத்தை நாம் அறியணும். ஆராதனை என்ன, இதில் என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீ கொஞ்சம் கவனிச்சீங்களா இருக்குது. மற்றும் சில இடங்களிலும் உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆராதனை என்ன, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 3:18 வாசிக்கலாம். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள்.
நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். கவனிக்கிறேன், இப்ப கர்த்தர் மோசேகிட்ட சொல்லிட்டே இருக்கிறார், அந்த விஷயத்தை அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்லணும், வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும். இப்ப அந்த வார்த்தை அந்த அவர் ஆரம்பத்தில் அவருடைய மைண்ட் நீங்க கவனிச்சுட்டே பாருங்க, 8 9 அதிகாரத்தில் என்ன சொன்னாரு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. 4:23 எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு, போகவிடு அனுப்பிவிடு சொல்லிட்டே வர்றாரு. இப்போ அங்க என்ன நடக்குதுன்றத இங்க சொல்றாரு, வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எனக்கு பலியிடும்படி என் ஜனங்களை போகவிடு அப்படிங்கிறார், அப்படி சொல்ல சொல்றாரு. அப்படின்னு ஆராதனையின் அம்சம் என்ன, அதில் இருக்க அடங்கி இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலியிடுதல். அந்த ஆராதனை என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிற ஒரு காரியம் பலியிடுதல். அங்க ஆராதனை செய்ய போக வேண்டிய சொல்ற ஆண்டவர் இந்த இடத்துல அதை கொஞ்சம் பிரிச்சு சொல்றாரு, எனக்கு பலியிடும்படி போக விடுங்கள். அப்ப ஆராதனையினுடைய அடிப்படை காரியம் கேட்டீங்கன்னா பலியிடுதல், பலி செலுத்துதல் தான் ஆராதனை. அப்ப பலி செலுத்துதல் என்றால் என்ன என்று கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது மிருக பலிகள் செலுத்தப்பட்டது, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் நமக்கு நியமித்திருப்பது ஸ்தோத்திர பலிகள், தேவனுக்கு ஏற்ற பலிகள், ஸ்தோத்திர பலிகள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 50:23 கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற பலி. இந்த ஆராதனை என்று வரும்பொழுது அதனுடைய காரியமே ஸ்தோத்திரம் செலுத்துதல் இருக்கணும். நீங்க இங்க சர்வீஸ் நீங்க வர்ஷிப் பண்றதா இருக்கட்டும், அல்லது நீங்க வீட்டில் போய் நீங்க ஆராதிக்க வேண்டும் என்றாலும் சரி, உங்க வாழ்க்கையில அந்த ஆராதனையில தேவ சமூகத்தை நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ண உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லி துதிக்க தெரிய வேண்டும். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நன்றி இல்லாதவர்களாக போயிடக்கூடாது, நன்றி இல்லாதவர்களாக போயிடக்கூடாது, அந்த நன்றி இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்க நமக்கு தெரியும், அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன விஷயத்தை கூட இதுதானே என்று நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்கிற விஷயத்தை யாராலும் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் நமக்கு செய்கிற உதவி இன்னொரு மனுஷன் செய்ய முடியும், ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்தை யாராலுமே செய்ய முடியாது. அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். என்னைக்குமே சொல்றேன், அவர் செய்த சகல உபகாரங்கள் என்னைக்குமே மறக்க கூடாது, மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. நன்றி உணர்ச்சி நமக்குள் பொங்கிக் கொண்டு வர வேண்டும், நன்றி உணர்ச்சி பொங்கிக் கொண்டு வர வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆராதனையில வந்து தேவ சமூகத்தை இங்க வரும்போது சொல்றேன், அதனால தான் ஆராதனை நடத்தும். நீங்க கவனிச்சு பாருங்க, கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்லி முதல்ல உங்களை துதிக்கிறதுக்கு தூண்டுவோம், அது ரொம்ப முக்கியம். நீங்க வீட்டிலயும் சொல்ற ஆராதனை செய்யறீங்க, தனியா உட்காருக்கும் போது அவர் செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணிப்பாரு, உணர்வோடு சொல்லுங்க, ஃபீல் பண்ணி சொல்லுங்க. அது அங்கதான் தேவ சமூகம் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு 30 மேல ஆயிடுச்சு, இன்னைக்கும் அந்த ரட்சிப்பின் காரியத்தை நினைச்சா என்னால சும்மா இருக்க முடியாது. யாராவது ரட்சிப்பை குறித்து நம்ம டச் பண்ணி ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்கன்னா தாங்கவே முடியாது. வீட்டுல நான் சில டைம் இந்த ஐசக் ஜோன் ஒருத்தருடைய சீரியஸ் ரெண்டு வச்சிருக்கேன், அதை போட்டுதான் அவர் உங்க சால்வேஷனை பத்தி பேசிட்டு வருவார். சில விஷயங்கள் அவர் லைஃப் நடந்த விஷயங்கள் பேரலா எனக்கு ரொம்ப சிலது இருக்கும். அவர் எப்படி ரட்சிக்கப்பட்ட சில காரியம் சொல்லிட்டு வருவார். எப்ப கேட்டா நான் அழுதுட்டே இருப்பேன், அதை கேட்க போதெல்லாம் கண்ணுல தண்ணியா வரும், நடக்கவே முடியாதுனால கொஞ்சம் வந்துச்சுன்னா தாங்க முடியாது, உடனே அழுகையா வரும். இன்னைக்கும் 30 முன்னால ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்ததை இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேன். அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. 30 முன்னால இதை தன் பிள்ளையாய் மாத்தினாரே, அது இன்னைக்கு எனக்கு இப்ப நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த நன்றி உணர்ச்சியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே சொல்றேன், நம்ம மைண்ட டெண்டரா வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், கடினப்பட்டு போயிடக்கூடாது. நம்முடைய இருதயம் கல் மாதிரி ஆயிடக்கூடாது. நம்முடைய இருதயம் லைவா இருக்கணும்னா
எப்பவுமே சொல்ற நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு நீங்க மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் உங்க இருதயம் பசுமையா இருக்கும், தூய்மையா இருக்கும், இன்னும் சொல்லும் ரொம்ப டெண்டரா இருக்கும். அந்த இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கும். தேவனுக்கு ஏற்ற இருதயம் என்ன? தேவனுக்கு தேவனே உங்களுக்கு ஏற்ற இருதயம் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டது நறுங்குண்டதமான இருதயத்தை நீ புறக்கணியிருக்கிற தேவனுக்கு ஏற்ற இருதயம் அந்த நொறுங்குண்ட இருதயம் உடையணும். ஒரு காரியம் நம்முடைய லைஃப் டச் பண்ணும்போது இருதயம் உடையணும், கண்கள்ல கண்ணீர் வரணும், இருதயம் அந்த காரியத்தில் அப்படியே உள்ள போகணும். நம்ம மைண்ட் அப்படி நம்ம டெண்டரா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும். அப்பதான் தேவ சமூகத்தை நம்மளால உணர முடியும். புரிதலா? ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை நினைச்சு 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 ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில மிக முக்கியமாக அதுதான் ஆராதனை. பைபிள்ல நீங்க பாருங்க எத்தனையோ சம்பவங்கள். இப்போ யோசபாத்துடைய வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலையும் காட்டுறேன், புதிய ஏற்பாட்டை உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். யோசபாத்தருடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நல்ல தேவ மனுஷன், கர்த்தரை உண்மையாய் தேடினவன். ஒரு கட்டத்தில் அவன் எவ்வளவு தூரம் கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு நெருக்கடி வந்து விட்டது. ரெண்டு நாளாக 20 நீங்க பார்க்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் 3 பெரிய சேனைகள் வந்திருக்கு. மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர், சேயிர் மலை தேசத்தார் என்று 3 பெரிய ஜாதிகள் அவனை சூழ்ந்து கொண்டாங்க. நெருக்கப்பட்டான். 3 சேனை ஒரே நேரத்தில் பிளான் பண்ணி இவனை கார்னர் பண்ணிட்டாங்க, இவனை ஒடிச்சு கட்டினு முடிவு பண்ணிட்டாங்க. மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு சேனை வந்தா மோதலாம், 3 சேனைகள் வந்து டோட்டலா இவனை நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவனால கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ண முடியாது. என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. உடனே அவன் தேவ சமூகத்தில் 2 நாளாக 20 நீங்க இப்ப ஃபுல்லா எடுத்து நான் பேச எனக்கு டைம் இல்ல. அவன் அந்த இடத்துல அப்புறம் வீட்டுல இருந்தா படிச்சுக்கோங்க. உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தேசத்திலே உபவாசம், ரொம்ப அருமையான டிசிஷன் அவன் எடுத்தது. என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியல. உடனே அவன் செய்தது சரியான ஒரு முடிவு எடுத்தான். தேசத்துக்கே ஒரு ஃபாஸ்டிங் அறிவிச்சான். எல்லாம் ஃபாஸ்டிங் வந்துடணும், நம்ம இந்த சூழ்நிலையில ஜெபிக்க வேண்டும். ஏன்னா 3 சேனை வந்து என்ன சூழ்ந்து இருக்கிறது, ஜெபிக்கணும். கர்த்தர் ஒருத்தர் தான் இந்த நிலைமையில் நம்மளை காப்பாற்ற முடியும். தேசமே திரண்டு வந்துச்சு உபவாசம் ஜெபத்துக்கு. உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆசாரியனுக்குள்ள இருந்து தேவ ஆவியானவர் பேசுறாரு, யோசபாத்தே பயப்படாத, ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாத, நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. அங்க தீர்க்க தரிசனமாய் அந்த இடத்துல வார்த்தை வெளியே வருது. அவனுக்கு உடனே ரொம்ப தைரியம் வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிருந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தலாம், என்ன செய்ய போறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. உடனே அவன் என்ன செய்கிறான், ஓ கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப எதுக்கு நம்ம கத்தி ஈட்டியில எடுத்து சண்டை போடணும்? கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கறன்னு சொல்லிட்ட பிறகு கத்தி ஈட்டியில எடுத்து போயிடணும், எல்லாம் உள்ள போடுங்கட்டான். யாரும் கத்தி ஈட்டியில எடுக்காரு, எல்லாம் உள்ள வைங்க. அப்ப என்ன செய்யறது, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய கத்தியோ நம்முடைய ஈட்டியோ என்ன செய்யப்படும், பட்டயமோ ஜெயத்தை கொடுக்க போறது கிடையாது. ஜெயத்தை கொடுக்க போறது கர்த்தர். அதனால எல்லாத்தையும் நம்முடைய காரியத்தை எல்லாம் அடக்கிட்டு உள்ள வைங்க. இப்ப என்ன செய்யணும், ஒரு குயர ஃபார்ம் பண்ணு, பாடுறவங்களை கொண்டு வா, மியூசிக் வாசிக்கிற கொண்டு வா. அவங்களை கொண்டு வந்து சேனைக்கு முன்னாடி அவங்களும் நிக்க வச்சான், அவங்கள பிரதானப்படுத்தினான். நிக்க வச்சு கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுறாங்க ஒரே பாட்டு தான், 22 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாருங்க இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார், யுத்தத்தை அவர் ஆரம்பித்தார். 3 குரூப் வந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்குள்ளே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விட்டுட்டார். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவன் அவனை வெட்டான், அவன் இவனை வெட்டான், எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை வெட்டி கடைசி அவங்களே அத்தனை பேர் செத்து போயிட்டான். இவங்க பட்டயத்தை கையில் எடுக்கல. வந்த விரோதிகளே கர்த்தர் அவர்களையே மோத விட்டுட்டார். விட்டு கடைசியில் அத்தனை பேர் செத்தாங்க. செத்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட பொன்னுடைமைகள் அதெல்லாம் எக்கச்சக்கம் எடுத்துட்டு வந்தாங்க. 22 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெரியும், ஏராளமான பொன்னுடைமைகள் எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துட்டு வராங்க. அவர்கள் எல்லாரும் செத்து டெட் பாடி ஆயிட்டாங்க.
அவங்க கொண்டு வந்த நகைகள் விலையேறப்பட்ட பொருட்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் இறந்து கிடக்குது. விலையேறப்பட்ட காரியங்கள் எல்லாம் இறந்து கிடக்குது. வாசிக்கலாம், அதுக்கு பிறகு 25 வசனத்துல வாசிக்கலாம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. அவர்கள் எடுத்துக்கொண்டு போக முடியாத அளவுக்கு இருந்துச்சா? அப்புறம் மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்ததுல போட்டு நகையோடு இருக்கிறாங்க. வசதியா இருக்கிறாங்க, எல்லாம் போய் எடுக்கிறாங்க. போதத்தை கட்டுறாங்க, செயினை பிடுக்கிறாங்க, வச்சிருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, சேர்த்து எடுக்கிறாங்க. நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் இருக்குது, என்ன எடுக்கிறாங்க, எல்லாம் எடுத்த உடனே பார்த்தா 3 நாள் ஆகி போச்சு. அது எடுக்கிறதுக்கே 3 நாள் ஆகி போச்சு. அவ்வளவு பொருள் எடுக்க முடியல, 3 நாள் எடுக்கிறாங்க. முடிச்ச உடனே இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஒரு பாட்டே, ஒரே ஒரு பாட்டு தான் பாடணும். கருத்தில கருத்து கத்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சார். செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு பாட்டு பாடினாங்க, அவ்வளவுதான். அது பாட்டு கூட ஃபுல்லா கூட பாடி முடிக்கல. ஸ்டார்ட் பண்ண உடனே காரியம் முடிஞ்சு போச்சு. பாட்டு ஆரம்பிச்சோடனே எல்லாம் சாப்டர் க்ளோஸ், முடிச்சு போச்சு. ஆஹா அப்படின்னு எல்லாம், எனக்கு உனக்கு எனக்கு எவ்வளவு கிடைச்சது, உனக்கு எவ்வளவு கிடைச்சது, உனக்கு எத்தனை கிலோ தங்கம் கிடைச்சது, எனக்கு எவ்வளவு கிலோ கிடைச்சது, அந்த பங்கு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல. அடுத்த வருஷம் என்ன சொல்றது தெரியுமா? வாசிக்கலாம். 4வது நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். 3 நாள் எடுத்தாங்க, எடுத்து முடிச்ச 4வது நாள் என்ன செய்யறாங்க பாருங்க, பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். அடுத்த நாள் 4வது நாள் பார்த்தாங்க, 3 நாள் எல்லாம் எடுத்தாச்சு, சந்தோஷமா வீட்டுக்கு ஓடி இல்ல. 4வது நாள் இன்னைக்கு டே ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற நாள். அப்போ பிரச்சனை வந்த பொழுது உபவாசிச்சாங்க, பிரச்சனை சால்வ் ஆன பிறகு சால்வ் ஆயிடுச்சுன்னு போயிடல. அடுத்த காரியமே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கென்று ஒரு நாளை பிக்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம செய்யற பெரிய தப்பு என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரேன்னு நம்ம நிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்துங்க, இந்த சூழ்நிலையை மாத்துங்க, இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க. காரியம் நடந்த உடனே தட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். காரியம் முடிஞ்சு போச்சு, இனி எதுக்கு ஆண்டவர்? காரியம் முடிஞ்சோன்னு அனாவசியம் போயிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்பா கர்த்தர் செஞ்சார், அவ்வளவுதான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்காக ஒரு நாள் ஜெபிச்சது உண்டானால், ஸ்தோத்திரம் செய்வதற்கு ஒரு நாள் நீங்க செலவு பண்ணணும். ஆமென், புரியுதா? பிரச்சனைக்காக 3 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் 3 மணி நேரம் நீங்க செலவு பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்காக, நம்ம ஜெபிக்கிறோமே தவிர அதை சால்வ் பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதற்கு அந்த அளவுக்கு நம்ம இனிஷியேட் எடுக்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு அதற்கு நம்ம விரும்புறது கிடையாது. ஏன்னா காரியம் நம்ம சால்வ் ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு ஆண்டவர் நினைக்கிறது கிடையாது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை வந்தாதான் ஆண்டவர்கிட்ட அடுத்தது போறது. அப்படியா? உங்களுக்கு கர்த்தர் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு போராடினீங்களோ, சால்வ் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் மனரமயத்தோடு நன்றி செலுத்துவதற்கு நேரத்தை செலவிட வேண்டும். 4வது நாள் உடனே அவங்க ஸ்தோத்திரம் பண்றதுக்குனே அந்த டே ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அதுக்குனே ஒரு நாள், இது ஒரு நல்ல பாடம். அப்போ யோசபாத்தருடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் எப்படி செஞ்சார். சரி, புதிய ஏற்பாட்ட நமக்கு ரோல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நமக்கு ரோல் மாடல், அவர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கொஞ்சம் காரியத்தை காட்டுற பாருங்க, இவர் எப்படி இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட லைஃப். ஜஸ்ட் சில ஒரு வசனங்களை மட்டும் சொல்றேன், நீங்க வாசி செய்வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 15:36 வாசிக்கலாம். 15:36 அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். போதும். இப்பொழுது 4000 அதிகமான புருஷர்களும் ஏராளமான ஜனங்களுக்கு அஞ்சப்போ ரெண்டு மீன் கிடையாது, இது வேற சம்பவம். பைபிள் இது ரெண்டு சம்பவம் இருக்குது. 7 அப்பங்களும் சிறு மீன்கள், அது வேற இடத்துல நடந்துச்சு. அப்ப இங்கே பார்க்கும் பொழுது இது இது ஒரு ஒன் டே ரெட்ரீட். இது முடிஞ்ச உடனே என்ன இருக்கிறது பார்த்தாக்க, 7 அப்பங்களும் கொஞ்சம் மீன் கிடைச்சது, கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாங்க. உடனே அதை கையில வாங்கணும்னு அவர் செஞ்ச முதல் காரியம், பிதாவே இந்த ஜனங்கள் எல்லாம் போஷிக்கும்படிக்கு நீங்க கொடுத்த இந்த 7 அப்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சின்ன காரியம் தான், ஒரு 7 அப்பம் கிடைச்சது. உடனே அதை எடுத்து கடை கடை தன்னுடைய வேலையை அவர் ஆரம்பிக்கல. அந்த அப்பத்தை கையில வாங்கணும்னு இருதயம் எல்லாம் அந்த 7 அப்பங்களை தன் கரத்தில் கொடுத்த பிதாவுக்கு நன்றி செலுத்தின பிறகுதான் அவர் அடுத்த வேலைக்கே போறார். எப்படி இருக்காரு பாருங்க. ஒரு காரியம் பிதாவு நடத்துனவர் ஒரு 7 அப்பம், அந்த அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் அவர் கொடுத்தார். நீங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது. இதுதான் நம்ம இல்லையா, சாப்பாட்டுக்கு முன்னாடி ஜபிக்கிறது அதுதான். ஸ்தோத்திரம் பண்ணணும், ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் ஸ்தோத்திரம் பண்றதான் இல்லையா. அது இயேசு கிறிஸ்துவின் செய்யற அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணாரு. அந்த 7 அப்பங்களை பார்த்த உடனே அவர் முதல்ல பிதாவை மகிமைப்படுத்தி கொடுத்தார். அதனாலதான் அங்க அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லா மல்டிப்ளை ஆகும். ஆமென். உங்களுடைய பிளஸ்ஸிங் எல்லாம் மல்டிப்ளை ஆகும். 7 7000 ஆயிடும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும். அது 7 அப்பங்களை சில மீன்கள் ஸ்தோத்திரம் பண்ணி சீஷனிடத்தில் கொடுத்தாரு, அதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறாங்க, எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகுங்கிறது இயேசு கிறிஸ்துவை செஞ்சார். இன்னொரு வசனம், ரெண்டு மூணு காரியத்தை காட்டுற பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:21 வசனத்தை வாசிக்கலாம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து பிதாவே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து தங்கையில கிடைச்ச அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணார். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்பொழுது தனக்குன்னு ஒரு 70 பேரை நியமிச்சார். 70 பேரை நியமித்து அவர்களை ஊழியத்தில் அனுப்பினார். இந்த 70 பேரும் போய் நல்லா பிசாசெல்லாம் துரத்திட்டு வந்துட்டாங்க. வந்து ரிப்போர்ட் கொடுக்கறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை சொல்லும்பொழுது பிசாசுகள் கூட ஓடுது ஆண்டவரே. உடனே இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம அனுப்பினார்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஊழிய செஞ்சாங்களே. உடனே அது அப்படியே சரி சரி அப்படின்ட்டு அவர் அடுத்த காரியத்துக்கு போல. உடனே வானத்துக்கு நேரம் தன் கண்களை ஏறெடுத்தார். கண்களை ஏறெடுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இதை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகி இவர்களுக்கு இதை வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். காரியத்துக்கு இந்த இரண்டாவது காரியத்துக்கு நல்லா கவனிங்க. முதலாவது, அந்த இடத்துல அப்பம் தனக்கு கொடுக்கப்பட்டது, தன்னிடத்துல கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாரு. ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்களானால், தன்னிடத்துல அப்பம் கொடுக்கப்பட்டது மட்டும் இல்ல, இப்போ சீஷர்களை பிதாவாகிய தேவன் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து அவர்களை பயன்படுத்தினதற்காக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணாரு. நல்லா கவனிங்க, உங்க லைஃப்ல ஸ்தோத்திரங்கிறது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகணும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஒன்று, உங்களுக்கு கிடைக்கிற பிளஸ்ஸிங்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இது வந்து இதுவே நம்ம பண்றது ரொம்ப குறைவா இருக்குது. ஃபர்ஸ்ட் காரியம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கிடைக்கிற பிளஸ்ஸிங்காக நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணணும். ரெண்டாவது, இது ரெண்டாவது சம்பவம் பாத்தீங்கன்னா, சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 70 பேருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டுக்காக இங்க ஸ்தோத்திரம் பண்றார். இது எப்படிப்பட்டதுன்னா, மற்றவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை பார்த்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ண உங்களுக்கு தெரியும். ஆமென். இந்த முதல் லெவலே தாண்டலைன்னா ரெண்டாவது லெவலுக்கு போகவே முடியாது. புரியுது? உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளுக்கே ஸ்தோத்திரம் பண்ண தெரியலன்னா, மத்தவங்களுக்கு கிடைச்ச நன்மையை பார்க்கும் போது உங்களுக்கு எரிச்சல் தான் வரும். அவன் மட்டும் இப்படி ஆயிட்டான் பாரு, அவன் மட்டும் நல்லா இருக்கிறான்,
அவன் மட்டும் அது வச்சிருக்கிறான் இது வச்சிருக்கிறான் அப்படின்னு புரியுதா? உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதுதான் மத்தவங்களுக்கு கிடைச்ச காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரும். புரியுதுங்களா? நேற்று தினத்துல நாங்க ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு 11 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும். உள்ள நுழையும் பொழுது இந்த ஸ்ட்ரீட் கார்னர்ல ஒரு வித்தியாசமான ஒரு பைக், ஒரு வித்தியாசமான ஒரு கார் இருந்துச்சு. நாங்க உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா அந்த கார் வித்தியாசமா இருக்குது, இந்த பைக் வித்தியாசமா இருக்குள்ள பாத்துட்டே உள்ள நுழைஞ்சு வந்தோம். இங்க வந்தா அதை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம், அந்த கார் என்ன வித்தியாசம், அந்த பைக் எப்படி இருக்குது, இது பார்த்தா 1300cc போட்டுருக்கு, 1300 போட்டுருக்கு. உள்ள நுழையும் போது பாத்துட்டேன், நம்ம இது நான் சொன்னேன் 1300cc இது எவ்வளவு வேல்யூ இருக்கு. நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம், நான் அறிவியலோட சொல்லி பேசிட்டு இருந்தோம், இது இத்தனை எப்படி ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நான் இது யாரோ நினைச்சிட்டு கிளம்பி ரோட்டுக்கு போகும்போது அங்க பிரதர் நம்பி அவர்கள் அங்கே நின்று இருந்தார். அப்போ அவர் பக்கத்தில் நின்று இருந்தார். அப்புறம் கேட்டது, யாரு பிரதர் இது, இது பைக்கு கார் இதெல்லாம் நிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டேன். எங்களுடைய ஒய்ஃபுடைய அக்கா தான் அப்படின்னு. ஓ அப்ப பரவாயில்ல, இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிறாரு சொல்லிட்டு கேட்டேன், இந்த பைக்கு என்ன பைக் அப்படின்னு. அது சுசுகி 1300cc, அதனுடைய விலை 17 லட்சம் அப்படின்னாரு. நாங்க குழந்தை பசி யோசிச்சு 17 லட்சம் அப்படின்னாரு. அப்ப அந்த பையன் வந்து திடீர்னு எடுத்தான், புசுன்னு போகுது அது பாட்டுக்கு, கையில தோட்டம்னா அது பாட்டு பறக்குது, 17 லட்சம் அப்படின்னா. அப்ப அடுத்தது கேட்டது, எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படின்னு. 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் ஓடுமா, அவ்வளவு பவர்ஃபுல் இன்ஜின் அது, அந்த பைக் வந்து எவ்வளவு காஸ்ட்லி. அப்புறம் அந்த கார், அது அருமையான ஸ்போர்ட்ஸ் மாடல் BMW கார். அப்புறம் அந்த கார் எவ்வளவு, அந்த கார் பாத்தீங்கன்னா நாங்க உள்ள வரும்போது கார் டாப்போட இருந்துச்சு, நாங்க உள்ள நுழையும் போது, திரும்பி வரும்போது தான் டாப்ப காணும். எங்களுக்கு என்னடாது, உள்ள நுழையும் போது காருக்கு டாப் இருந்துச்சு, திரும்பி போகும்போது காருக்கு டாப்ப காணாமே, என்ன கார் வேற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த பையன் வந்தான், பண்ணர் சொன்னாரு, அது டாப்பு போட்டு பண்ணாரு, அவங்க உள்ள ஒரு பட்டன் பிரஸ் பண்ணலாம், சரணு இப்படி வருது, ஒன்னு இப்படி வருது, அழகா அது மூடிச்சு, டக்கு டாப் வந்துருச்சு. அப்ப இன்னொரு பட்டன் பிரஸ் பண்றோம், எங்க போகுது தெரியல, உள்ள போய் டாப் மேல போயிடுது. ரெண்டு சீட் தான் அந்த கார்ல, 4 சீட்டு கூட கிடையாது, 2 சீட். திடீர்னு டாப் மேல வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணி டாப் திடீர்னு காணாத போயிடுது, அப்படியே உள்ள போயிடுச்சு. எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. இது எவ்வளவு அப்படின்னா, இது 1,20,00,000 ரூபாய் இந்த கார் அப்படின்னு. ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு போற கார், இது 1,20,00,000 ரூபாய் அந்த கார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 1,20,00,000 ரூபாய்க்கு ஒரு கார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு போனது சந்தோஷமா இருந்துச்சு. 17 லட்சம் ரூபாய் பைக் பாபம் சந்தோஷமா இருந்துச்சு. அதை பத்தி எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதை பத்தி ஒரு துளி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க ரசிச்சிட்டே போனோம். எது சொல்றது கேட்டீங்கன்னா, நம்ம மத்தவங்களுக்கு நமக்கு கிடைக்கிற நன்மைகளை நினைச்சு நம்ம சோத்திரம் பண்ணும் பொழுது யார் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் தான் வரும். நமக்கு எரிச்சல் வராது, கோவம் வராது, பொறாம வராது, அவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க நமக்கு வர அந்த எண்ண துளி கூட வராது. ஹாப்பியா இருப்பாய், தான் ஹாப்பியஸ்ட் லைஃப்ன்றது. நமக்கு இந்த சோத்திரமான தெரியலன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஒருத்தர் நல்லா இருந்தா பார்க்கும்போது கோவம் வரும், எரிச்சல் வரும், அவன் இப்படி இருக்கான், இப்படி இருக்கிறான், நம்ம மட்டும் இப்படி இருக்கிறமே, வரும். அதெல்லாம் வராம இருக்கிறதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். இந்த சோத்திரம் மண்டது இருக்குது பாருங்க, இதெல்லாம் பொக்கிஷம், இதுக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், நமக்கு கிடைச்சதுல ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்து மத்தவங்க கிட்ட ஒரு நல்லது இருக்குதா பார்க்கும்போது நமக்கு நன்றி செலுத்த தெரியணும். இயேசு கிறிஸ்து சாதம் செஞ்சாரு, ஓ சீஷர்கள் 70 பேரும் பிசாசை துரத்துறாங்க, சந்தோஷப்பட்டாரு, எனக்கு ஈக்குவலா நீயும் பிசாசு துரத்துறியா அப்படின்னு முறைக்கல, நான் மட்டும்தான் பிசாசு துரத்துறேன், 70 பேர் நீ என்னடா பிசாசு துரத்துற அப்படின்னு இயேசு கிறிஸ்து சில முறைக்கல, அவங்கள துரத்தினே சந்தோஷப்பட்டாரு. மற்றவங்களுக்கு கர்த்த நன்மை செய்கிறத நினைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணார். பாத்தீங்களா, ஸ்தோத்திரம் நம்ம லைஃப்ல ஸ்தோத்திரம்ன்றது அப்படி இருக்கும். மூணாவது, இயேசு கிறிஸ்து லைஃப்ல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டும் பாருங்க, மத்தேயு 26:27 வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது பயங்கரமான விஷயம். பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது, கடைசி பஸ்கா
அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசம் இருக்கிறது. எல்லாருக்கும் அது திராட்சை ரசம், எல்லாருடைய கண்களுக்கு அது திராட்சை ரசமா தெரியுது. ஆனா இவருக்கு மட்டும் தன்னுடைய உடம்பிலிருந்து வெளியேற போற ரத்தமா அது தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் அது கிரேப் ஜூஸா தான் தெரியுது, ஆனா இவருக்கு மட்டும் அது கிரேப் ஜூஸா தெரியல. ஏன்னா இந்த பஸ்காவாகி ஆடு அடிக்கப்படுகிறது தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு சிம்பாலிக்கா நடந்திருக்கிற சம்பவம் பழைய ஏற்பாட்டில். ஆகினால் அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் தான் தானும் சிலுவையில் அறையப்பட போறது அவருக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு அது திராட்சை ரசமா இருக்கிறது, 12 பேருக்கு அது திராட்சை ரசமா இருக்கு, இவருக்கோ அந்த பாத்திர புல்லா தன்னுடைய ரத்தமாயி தெரிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல இருந்த ரத்தத்தை ஃபுல்லா ஒரு கப்பல் எடுத்து வச்சு அதை நீங்க உங்களால பார்க்க முடியுமா? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பாடியிலிருந்து டெஸ்ட்டுக்கு ஒரு ரத்தத்தை எடுத்தாலும் திரும்பி போகும். டெஸ்ட் பண்றது, பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ரத்தத்தை எடுக்கும் போதே நான் திரும்பிக்குவேன், மத்தி எப்படி இருந்தது நமக்கு அதை பார்க்க முடியாது. ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதை டெஸ்ட் பண்றதுக்காக எடுக்கிறாங்கனாலே நமக்கு அதை பார்க்க முடியாது, திரும்பிக்கும். நம்ம ரத்தத்தை உடம்புல எடுக்கிறத பார்க்கும்போது ஒரு கப்பு நிறைய நம்ம ரத்தத்தை உடம்புல ரத்தத்தை எடுத்து வச்சு அதை பார்க்கறதுன்றது எவ்வளவு கொடுமை இல்ல, எவ்வளவு கொடுமையான காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு அது தன்னுடைய ரத்தமாய் தெரிகிறது. ஏன்னா அவரு சிலுவையில் அறையப்பட போறதுக்கு அடுத்த நாள், நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் அவர் சிலுவையில் அறையப்பட போறாரு. அதனால அவருக்கு அந்த பாத்திரம் ஃபுல்லா தன்னுடைய ரத்தமா தான் தெரியுது. ஆனால் அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு என்ன சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணாராம். அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாராம். அந்த ரத்தத்தை பார்க்கிற ரத்தமா அதை பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அவர் வாயில பாருங்க, ஸ்தோத்திரம் வருது. ஸ்தோத்திரம் பண்ணாராம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடுத்தது அவங்களுக்கு சொல்றாரு, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, அடுத்த நாள் மரணத்தை சந்திக்க போகிற நிலைமை, கொடுமையான மரணத்தை சந்திக்க போற நிலைமை. அந்த நிலைமையிலும் ஒரு மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு தூரம் டென்ஷனா இருக்கும், எவ்வளவு ஒரு பயமா இருக்கும், எவ்வளவு ஒரு சூழ்நிலை மோசமா இருக்கும், ஆனால் அவருக்கு பாருங்க அந்த நிலைமையிலும் கூட அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். இயேசு கிறிஸ்து தேவகுமார்ன்றதுனால இது எதுவுமே அவர் மைண்ட்ல வரல நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தின நாள் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது சொல்லுகிறார், என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அவருக்கு வந்து அந்த துக்கம் வராம இருந்துச்சு நினைக்காதீங்க, துக்கம் இருந்துச்சு. அவர் துக்கமடவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் இருக்குது, புலம்புனாரு கெத்செமனே தோட்டத்தில், தாங்க முடியாம புலம்புனாரு. அவருக்கு ஒண்ணு தேவகுமார்ன்றதுனால எதுவுமே இல்லாம அவர் மைண்ட் பிதா அப்படியே டோட்டலா வேற மாதிரி வச்சிருந்தா நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு ஓபனாவே சொல்லிட்டாரு. அவ்வளவு ஒரு துக்கத்தின் சூழ்நிலையிலும் கூட அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது ரத்தமாய் தோன்றுகிற அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஸ்தோத்திரம் பிதாவேங்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில மட்டும் நம்ம ஸ்தோத்திரத்தை நம்ம கையில் எடுக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஏமாற்றங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுதும் அப்பவும் ஸ்தோத்திரத்தை கையில் எடுக்க தெரியும். புரியுதா? நீங்க ஆராதனைக்கு வரீங்க, சில நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோடு வரீங்க, பிரச்சனையோடு வரேன்றதுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கிறாங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, காரியங்கள் வேற மாதிரி மாறும். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தேவை சந்திக்கப்படல, உடனே சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க, வீட்டில் உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்த நிலைமையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சோர்வு வருது, பிரச்சனை வருது சொல்லிட்டு நீங்க சோத்திரத்தை நிறுத்திடக்கூடாது. அவருக்கு அவ்வளவு சோர்வு வந்துச்சு, அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அடுத்த நாள் மரணத்தை சந்திக்க போறாரு, ஆனாலும் அந்த நிலைமையில சோத்திரம் பண்ணாரு. அதோட நிறுத்தினா நினைக்கிறீங்களா? அடுத்தது 30 வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இதனால பாட்டு வேற எடுத்து பாடுறாரு. இயேசு கிறிஸ்து பாட்டு பண்ணாரு தெரியுமா? பாட்டு பாடுறாரு, சோக பாட்டு பாடல. இந்த இடத்துல என்ன பாட்டு பாடி இருக்கணும்? நியாயமா சோக பாட்டு பாடி இருக்கணும். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேலைன்னு சோக பாட்டு பாடி இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முந்தின நாள் ஸ்தோத்திர பாட்டு பாடினாராம். பைபிள் அவர் பாட்டு பாடினதா சொல்லப்பட்ட ஒரே ஒரு இடம் இது ஒண்ணுதான். அந்த ஒரு இடமும் ஸ்தோத்திர பாட்டு தான் பாடியிருக்கிறார். ஆமென். தன்னுடைய மரணம் அடுத்த நாள் காத்திருக்குது, கப்பை எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, வைக்கிறாரு, கம்மியின் முடிக்கிறாரு,
பாட்டு பாடிட்டு முடிக்கலாம். என்ன பாட்டு? ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு போவோம். ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு தான் அங்கிருந்து இறங்கினாங்க. அவர் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எப்படி இருக்குது பாருங்க. தனக்கு ஒரு ஃபேவரா நன்மை நடக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணாரு, மத்தவங்களுக்கு நன்மை நடக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணாரு, உபத்திரவ நேரத்திலேயும் ஸ்தோத்திரம் பண்ணாரு, முடிவா ஸ்தோத்திர பாட்டு பாடிட்டு சிலுவைக்கு போயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவையும் ஸ்தோத்திரத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த ஆண்டவரை தான் நம்ம பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆராதனைனா பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஸ்தோத்திரம் பண்ண தெரியணும். ஆமென். நல்லா ஸ்தோத்திரம் பண்ண தெரியும், நிறைய ஸ்தோத்திரம் பண்ண தெரியும். அதிகமாய் ஸ்தோத்திரம் செய்வதுதான் ஆராதனையின் மிக முக்கியமான காரியம். தெய்வ பிள்ளைகள் இதை மறந்துடக்கூடாது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த செய்தியில் எனக்கு கர்த்தர் மூணு காரியத்தை சொன்னார். ஒண்ணுதான் இப்ப முடிச்சிருக்கிறேன், டைம் ஓவர். ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிருக்கேன். கண்டினியூ சாயங்காலம் கண்டினியூ பண்ணிடலாமா? ஈவினிங் கண்டினியூ பண்ணிடலாம். ஆராதனையின் முதல் பகுதி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும். இதன் அடுத்த ரெண்டு பகுதிகளை இன்னைக்கு மாலை ஆராதனையிலே நான் உங்களோடு பேசுறேன். ஜெபிக்கலாம். Thank you, Jesus. ஆராதனை என்பது என்ன? தேவ சமூகத்தில் பலி செலுத்துதல். பலி செலுத்துதல், பலி செலுத்துவதுதான் ஆராதனை. மூன்று நாள் பிரயாணம் பண்ணி வந்து பலி செலுத்துங்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை அவரை ஆராதிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடுனர், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். உங்களை ரட்சித்ததின் நோக்கமே அதுதான். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டதின் நோக்கமே அதுதான் ஆராதனை. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. குமாரன் மட்டும்தான் ஆராதிக்க முடியும். குமாரரும் குமாரத்திகள் மட்டும்தான் ஆராதிக்க முடியும். மற்றவங்க கர்த்தரை ஆராதிக்க முடியாது. மற்றவங்க பாட்டு பாடலாம், மற்றவங்க காணிக்க கொடுக்கலாம், மற்றவங்க பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கம் கேட்கலாம், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஆராதனை செய்வதற்கு குமாரரும் குமாரத்திகள் மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாரும் செய்ய முடியும். ஏன்னா பரலோகத்துல குமாரருக்கும் குமாரத்திகளுக்கு தான் பரலோகத்துல இடம் இருக்குது. மற்றவங்களுக்கு அங்க பரலோகத்துல இடம் கிடையாது. ஆராதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பரலோகத்துல இடம். தேவ பிள்ளைகளே, ஆராதனை அவ்வளவு முக்கியம். அதனாலதான் சர்வீஸ்ல உங்களுக்கு நான் வர்ஷிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும், அவ்வளவு சீக்கிரமாய் வந்து ஆராதனையில பங்கு பெறுங்கன்னு சொல்றதோடைய ரீசனே அதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமே ஆராதனை செய்யறது தான். அதையே நீங்க செய்யலைனா, நம்ம செய்யலைனா, நம்ம குமாரரும் குமாரத்திக்குரிய அந்த அடையாளத்தையே நம்ம இழந்து போயிடுறோம். ரொம்ப முக்கியம் ஆராதனை. இந்த ஆராதனை தான் கர்த்தர் அதிகமாய் கனப்படுத்துகிறார். ஆராதனை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். வேதம் முழுவதிலும் ஆராதனை நிறைந்திருக்கிறது. யோசபாத் என்கிற ராஜாவுக்கு இக்கட்டு காலம் வந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவர் ஆலோசனை கொடுத்தார். பாடல் குழுவினரை நியமித்தான். ஜெயத்தை பெற்றார்கள். ஒரு நாள் ஒதுக்கி அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆராதனை என்பது என்ன? மூன்று நாள் பிரயாணம் பண்ணி கர்த்தருக்கு பலியிட வேண்டும் சொன்னாங்க. பலியிட வேண்டும் தேவ பிள்ளைகளே. பலி செலுத்தணும், அதுதான் ஸ்தோத்திர பலி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கணும். நமக்கு வழிகாட்டி இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம். அவர் கையில் அந்த ஏழு அப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணாரு. 70 பேர் பிசாசுகளை துரத்தும் பொழுதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை கண்டு ஸ்தோத்திரம் பண்ணாரு. பாத்திரத்தை கையில் எடுக்கும் பொழுதும் தன்னுடைய ரத்தமாக அதை பார்க்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணாரு.
சிலுவைக்கு போறதுக்கு முன்னாலையும் ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு தான் போனார். இவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஸ்தோத்திரத்தினால் நிறைந்திருந்தது. தேவ பிள்ளையே, இந்த இயேசுவத்தான நீங்க ஃபாலோ பண்றீங்க, இந்த இயேசுவத்தான நீங்க பின்பற்றுகிறீங்க, உண்மைதானே? நீங்க எப்படி இருக்கணும்ன்றத இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சிட்டார். நீங்க எப்படி இருக்கணும் என்பதை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்து விட்டார். அதைத்தாங்க ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை நீங்க பிரசங்கியாரா பார்க்கலாம், அற்புதம் செய்யறவரா பார்க்கலாம், என்னென்னமோ நம்ம பார்த்திருப்போம், பிசாசு துரத்துறவரா, வியாதியை சுகமாக்குறவரா, ஆனா என்னைக்காவது அவர் இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றவரா நீங்க கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஸ்தோத்திரத்துல நிறைஞ்சிருந்துச்சு. இதுதான் இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம் நல்லா பண்ண தெரியும். இப்பொழுதும் கர்த்தர் நம்மை ரட்சித்து தம்முடைய சமூகத்தில் வச்சிருப்பதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னையும் ரட்சித்து உடைய மகனாய் நீங்க வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இம்மட்டுமாக எங்களை வழுவாதபடி பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலக ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். சரீர ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வருமானத்திற்காய் ஸ்தோத்திரம். நல்ல இந்த உலகத்தில் நல்ல குடும்ப உறவுகளை கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் செய்கிறதான இந்த இருதயம் ஆராதனை விட்டு நீங்க புறப்பட்டு போன பிறகும் தொடர வேண்டும். நீங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆராதனை என்றால் என்ன என்பதில் முதல் படி எங்களுக்கு நீங்க காண்பிச்சீங்க அப்பா. தகப்பனே, இந்த வழிகளிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆராதனைக்குரிய ஆழமான ரகசியங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்தே எங்களுக்கு இன்னைக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மை அதிகமாய் ஸ்தோத்தரித்து இன்னும் பெரிய நன்மைகளை, அதிசயங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அந்த அப்பங்கள் பெருகி என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது எங்கள் மேல் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெருகும் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு செய்த ஆசீர்வாதம் தொடர்ந்து உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் உடைய பிள்ளைகள் நிறைந்திருக்கட்டும். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.